வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்ம தொட்டியில் செம்பருத்தி செடி வளர்த்துட்டு வரும்போது திடீர்னு அந்த இலைகள்லாம் நிறைய இலைகள் மஞ்சளாய் அப்படியே உதிந்துருங்க இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க அது என்னென்ன காரணங்கள் என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இலைகள் எப்பவுமே ஒரு செடிக்கு நிறைய இருக்கணுங்க அப்படி இல்லைன்னா பூக்கள் பூக்காது இந்த இலைகள் மஞ்சளாக இருந்துச்சுன்னா அந்த பூக்கள் வந்து சின்னதாக பூக்கும் கலரும் நல்லா இருக்காது இந் இந்த இலைகள் வந்து நல்ல பசுமையாக வளர்கிறதுக்கும் துளிர் இலைகள் நிறைய வளர்கிறதுக்கும் நம்ம ஒரு ரூபாய் செலவில் வீட்டிலேயே ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தயாரிக்கலாங்க இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை நீங்கள் அந்த செடிக்கு கொடுக்கும்போது ஒரே வாரத்தில் உங்கள் செடியில் நிறைய துளிர் இலைகள் நிறைய வரும் பூக்களும் நல்லபடியாக பூக்கோங்க அது என்ன லிக்விட் ஃபர்டிலைசர் என்பது பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாங்க

அப்புறம் நிறைய இலைகளும் மஞ்சள் ஆகி அப்படியே உதிந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற இலைகளும் இருக்க இலைகளும் வந்து மஞ்சள் ஆயிடும் உதிந்துடும் இதனால பூக்கள் வராது பூக்களுடைய நிறம் குறைவா இருக்கும் எல்லா இலையுமே கொட்டி போயிடுச்சுன்னா அந்த செடி வந்து வாடியும் போயிடும் ஒரு செடிக்கு முக்கியமா இலைகள் அதிக அளவுல இருந்தாதான் அந்த செடி நிறைய பூ பூக்கள் பூக்கும் செம்பருத்தி செடி ஒரு டிராபிக்கல் பிளான்ட்டுங்க அது வெப்ப மண்டலத்துல வளரக்கூடிய ஒரு செடியாக இருந்தாலும் அதிகப்படியான வெயில் படுற இடத்துல வச்சிங்கன்னா அந்த இலைகள் வந்து இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற புள்ளிகள் வரும் இதுக்கு வந்து சன்பர்ன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த இலை வந்து மஞ்சளாய் அப்படியே விழுந்துடும் அதனால நீங்க இந்த நட்சத்திரம் அந்த கோடை வெயில் சமயத்துலலாம் காலை வெயில் ஒரு அஞ்சு மணி நேரம் படுற இடத்துல அந்த செடியை வச்சு வளர்க்கணாங்க அப்புறம் வெயிலே படாத இடத்துல நம்ம வளர்த்தாலும் ஒரு மூணு மணி நேரத்துக்கும் குறைவான இடத்துல இந்த செடியை வளர்த்தாலும் அந்த இலைகள் வந்து போட்டோசிந்தசிஸ் நடைபெறாது அதனால அந்த இலைகளும் வந்து வெளியில் போய் அப்படியே மஞ்சளாகி கீழே விழுந்துடும் அப்போ இந்த காலை நேர வெயில் மாத்தம் படுற ஒரு அஞ்சு மணி நேரம் படுற இடத்துல இந்த செம்பருத்தி செடியை வளர்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நிறமாவது தவிர்க்கப்படும் அடுத்ததான் அதிகப்படியான வெப்பம் அதிகப்படியான குளிர் அதிக மழை அதாவது இந்த காற்றுல ஈரப்பதம் குறைஞ்சாலுமே இல்ல அதிகமா ஆனாலுமே அப்புறம் இந்த அனல் காற்றுலாம் இல்லைங்களா அந்த சமயத்துல எல்லாம் இந்த செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த இலைகள்லாம் மஞ்சள் நிறமாகும் குறிப்பா இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு டார்மன்சி பீரியடுங்க அதாவது உறங்கும் நிலையில இருக்கும் இந்த ஹைபிஸ்கஸ் செடி அந்த சமயத்துலயும் அந்த இலைகள்லாம் மஞ்சள் நிறமாக மாறும் அப்புறம் நம்ம இந்த இதுக்கு மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா வெர் ட்ரைன்டு சாயிலா இருக்கணும் அதாவது தண்ணி தேங்காத மண்கலவை இதுக்கு ரொம்ப முக்கியம் அதிகப்படியான தண்ணியும் ஊற்றி அதனால அந்த தண்ணி தேங்கிச்சுனா ராட் டிசீஸ் வந்துடுங்க அதாவது வேறு வேறு அழுகல் நோய் வரும் அப்புறம் தண்ணி ரொம்ப குறைவாக ஊற்றினாலும் உங்களுக்கு அப்போவும் அந்த செடியானது ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த இலைகளில் மஞ்சள் நிறமாக மாறிடும் அடுத்ததாக டெம்பரேச்சர் ஷாக்னாலையும் அந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும்ங்க இது எப்போனா நம்ம செடிகளை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா வாங்கிட்டு வந்த உடனே நம்ம செடிகளை எந்த செடியுமே நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் உங்கள் வீட்டிலே ஒரு நிழலான இடத்துல வச்சிடணும் காரணம் இந்த செடிகள்லாம் நம் நீங்கள் வாங்கிட்டு வர நர்சரியில் அவங்களே வளர்க்குறது கட்டிங்ஸ் மூலமெல்லாம் வளர்க்குறது இல்லைங்க இவங்க வேறு ஒரு நர்சரியில் வாங்குவாங்க அந்த நர்சரி ஒரு ஹோல்சேல் நர்சரியில் வாங்குவாங்க இந்த ஹோல்சேல் நர்சரி எங்கே இருக்கும் கேரளா ஆந்திரா மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் அவங்க செடிகளெல்லாம் வாங்கிட்டு வராங்க அந்த மாதிரி இந்த செடி வந்து அங்கேருந்து இங்கே நம்ம கிட்ட வர்றதுக்குள்ளே பல்வேறு காலநிலையை மாறி மாறி அந்த எல்லாம் மாறி மாறி தான் வரும் ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டருக்கும் அந்த காற்றில் ஈரப்பதமானது மாறிட்டே இருக்கும் ஸோ அதனால் அந்த செடியானது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் வா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த அன்னைக்கே நீங்கள் மாற்றினிங்கன்னா அந்த செடியானது கண்டிப்பாக சர்வே ஆகாதுங்க அந்த மாதிரி ம இலைகள்லாம் மஞ்சள் நிறமாகி வாடி அந்த செடியும் வாடி போயிடும் சில சமயத்தில் ரூட் ஷாக் ஏற்படப்பட்டு ஸ்டாண்டர்ட் க்ரோத் ஏற்படும் அதாவது செடி வந்து காயாது அப்படியே பச்சையாகவே இருக்கும் ஆனால் வளரவும் வளராது அதனால நீங்கள் எப்போவுமே ரீபாட் வா பண்ணா உடனே பண்ணாதீங்க செடியை நர்ஸ்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு ஏழு நாளைக்கு அப்புறமா நீங்கள் ரீபாட் பண்ணுங்கள் அந்த செடியானது உங்கள் வீட்டு தண்ணி உங்கள் வீட்டு தட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை மாற்றிக்கிறதுக்கு நம்ம அந்த டைம் கொடுக்குறோம் அதுக்கப்புறமா ரீபாட் பண்ணும்போது நீங்கள் எப்சம் சால்ட் ஒரு டீஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் கொடுங்க செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்க செடி நல்லா வளரும் அடுத்து தான் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டாலும் இலைகள்லாம் மஞ்சள் நிறமாக மாறோங்க நீங்கள் பார்க்குறீங்களா இது அந்த ஆரஞ்சு கலரில் இருக்க இது வந்து மீலி பக் அதாவது மாவு பூச்சி வகையை சேர்ந்ததுங்க இது நிறைய அந்த தண்டுல இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் இது குடிச்சிட்டே இருக்கிறதுனால செடிகளுடைய இலைகளுக்கெலாம் சத்துக்கள் போகாமல் அந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும் அப்புறம் அந்த ஸ்பைடர் மைட்ஸ் சிலந்தி பூச்சி அஃபிட்ஸ் இதெல்லாம் அந்த இலைகளுக்கு அடியில் இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணோம் அந்த செடியுடைய அந்த க்ளோரோஃபில் இருக்கு இல்லைங்களா பச்சையத்தெல்லாம் இதுங்க சாப்பிட்டுடும் அந்த செடியுடைய அந்த சத்து மிக்க அந்த ஜூஸ் எல்லாம் உறிஞ்சுறதுனால இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும் இதுக்கு நீங்கள் அஞ்சு எம்எல் நீம் ஆயில் எடுத்துக்கோங்க அதாவது வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் அப்புறம் ஒரு அஞ்சு எம்எல் ஆர்கானிக் ஷாம்பு இருந்தால் இல்லைன்னா காதி சோப் இருந்தால் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இலைகள் மேலே அந்த பூச்சி மேலெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் சரியாயிடும் அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்க சத்து குறைபாடு அதாவது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸிங்க அதாவது இந்த மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் அந்த சத்துக்கள் செடிகளுக்கு இல்லைனாலும் இந்த இலைகள் எல்லாம் மஞ்சள் நிறமாகிடும்ங்க இந்த நரம்புகள்லாம் பச்சையாக இருக்கும் மற்ற இடத்துலலாம் எல் மஞ்சள் நிறமாக இருக்கும் இது வந்து சத்து குறைபாடால் தான் இந்த டிசீஸ் ஏற்படுதுங்க இதுக்கு நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து தயாரிக்க போகிறேங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் இதுக்கு ஒரு டீஸ்பூன் டீ பவுடர் எடுத்துக்கோங்க அது யூஸ்டு டீ பவுடராக இருந்தால் தண்ணியில் கொதிக்க வைக்க வேண்டாங்க ஃப்ரெஷ்ஷான டீ பவுட்ருந்தன்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த டீ பவுடரை போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் எதுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கிறோன்னா இந்த ஃப்ரெஷ் டீ லீவ்ஸில் செடிகளுக்கு தீமை செய்யக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுனால அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் ஆவியாக போய்டுங்க அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சிட்டு ஒரு டீஸ்பூன் ப்ரூ சன்ரைஸு அப்படி இல்லைனா நெஸ்கஃபே இதில் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க அது ஒரு டீஸ்பூன் இதில் கலந்து ஒன் டே அப்படியே அந்த நைட்டு அப்படியே வச்சிருங்க அடுத்த நாள் நீங்கள் இதோட ஒரு டீஸ்பூன் எப்சம் சால்ட்டை இந்த கரைசல்லில் கலந்துருங்க சரிங்களா கலந்துட்டு நீங்கள் செடிகளுக்கு மண்ணுக்கு ஊற்றுங்க ஓகே அப்புறம் ஒரு டீஸ்பூன் எப்சம் சால்ட் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க இது நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது இலைகள்லாம் நல்லா பச்சையாக இருக்கும் துளிர் இலைகள் நிறைய உருவாகும் இலைகள்லாம் மஞ்சளாக மாறாது அப்புறம் நிறைய பூக்கள் மொட்டுக்களும் உருவாகும் உங்களுக்கு ஒரு வாரத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் நான் இந்த பதிவில் சொன்ன குறிப்புகள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்